பரிசுத்தமும் மேன்மையும் கிருபையும் அன்பும் நிறைந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். 95வது வகுப்பிலே நாம் ஜெப்பனியாவின் புத்தகத்தை கண்ணோட்டத்தை காண இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு 27 புத்தகங்களையும் நாம் முழுவதுமாய் பார்த்து முடித்திருக்கிறோம். அதன் பின்பு பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை துவங்கி ஆதியாகமம் முதற்கொண்டு இப்பொழுது ஜெப்பனியா வரை நாம் பயணித்திருக்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்திற்கும் முழுமையான ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் கூடிய விரைவில் சில வாரங்களிலே நாம் முழு வேதாகமத்தையும் பார்த்து முடித்திருப்போம். தேவனுடைய திட்டப்படி அது நன்மையாய் முடியும் என்று நான் நம்புகிறேன். இதற்கு முன்னதாக பார்க்காத மற்ற கண்ணோட்டங்கள் அவசியப்படுகிறவர்கள் நம்முடைய யூடியூப் சேனல் வேதம் அறிவோம் என்கிற யூடியூப் சேனலிலே சென்று நீங்கள் இந்த ஒவ்வொரு வேதாம புத்தகத்தின் கண்ணோட்டத்தையும் பழைய ஏற்பாட்டு வேத புத்தகங்களின் கண்ணோட்டம் புதிய ஏற்பாட்டு வேத புத்தகங்களின் கண்ணோட்டம் என்று தனித்தனி பிளேலிஸ்டுகளிலே கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லது ஆன்லைன் பைபிள் ஸ்டடீஸ் என்கிற பிளேலிஸ்டிலையும் அது தொகுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதிலே சென்று எல்லாவற்றையும் பார்க்க முடியும். இந்த வகுப்புகளிலே சொல்லப்படுகிற தகவல்கள் உங்களது சபை மக்களுக்கு பைபிள் ஸ்டடியிலே பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படும் பொழுது அதற்கான PDF வடிவத்திலே தேவைப்பட்டால் என்னை நீங்கள் எப்போதும் தொடர்பு கொள்ளலாம். ஜீவன் உள்ள வரைக்கும் அந்த இமெயில் ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு நான் அதை அனுப்பித்தரலாம். நீங்கள் அதை பயன்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் ஒரு கருவியாக செயல்படுவோம். இந்த நாளிலே ஜெப்பனியாவின் புத்தகம் 95வது வேத வகுப்பு. இந்த ஜெப்பனியா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் யெகோவா பாதுகாக்கிறார் என்கிற அர்த்தத்திலே அந்த எபிரேய வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் யெகோவா பாதுகாக்கிறார் என்பது. இந்த புத்தகத்தை எழுதியவர் ஜெப்பனியா. சுமார் 640 612 காலங்களுக்கு இடையே இந்த ஜெப்பனியா புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். இந்த புத்தகத்திற்கு திறவுகோல் வார்த்தை கர்த்தருடைய நாள் என்பது. கர்த்தருடைய நாள் என்பது இந்த புத்தகத்தின் திறவுகோல் வார்த்தை. இந்த புத்தகத்திலும் 2 வசன பகுதிகளை திறவுகோல் வசன பகுதியாக நாம் சுட்டிக்காட்ட முடியும். முதலாவது பகுதியாக ஜெப்பனியாவின் புத்தகம் 1:14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள் என்கிற இந்த 2 வசனங்கள் முதல் திறவுகோல் வசன பகுதியாகவும், 2வது திறவுகோல் வசன பகுதி 2:3 வசனம் தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று இந்த 2வது பகுதி 2 திறவுகோல் வசன பகுதிகளாக ஜெப்பனியா புத்தகத்திற்கு நாம் வைக்க முடிகிறது. திறவுகோல் அதிகாரமாக 3வது அதிகாரத்தை நாம் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் ஜெப்பனியாவின் கடைசி அத்தியாயம் கர்த்தருடைய நாளின் 2 வெவ்வேறு பகுதிகளை பதிவு செய்கிறது. தீர்ப்பு மற்றும் மறுசீரமைப்பு என்று 2 காரியங்களை இந்த அதிகாரம் சொல்லுகிறது. மேலும் தேசத்தின் மாற்றத்தை தொடர்ந்து இஸ்ரவேல் இறுதியாக முழுமையாய் மீட்கப்பட்டது என்றும் இந்த பதிவிலே நாம் பார்க்க முடியும். கடவுளின் நீதியான ஆட்சியின் கீழ் வேதாகம உடன்படிக்கைகளில் உள்ள ஆசீர்வாதங்களை
இஸ்ரேல் முழுமையாக பெறுகிறது. மீண்டும் அந்த அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவனுடைய நீதியான ஆட்சியின் கீழ் வேதாகமத்தின் உடன்படிக்கைகளில் உள்ள ஆசீர்வாதங்களை இஸ்ரேல் முழுமையாக பெறுகிறது. அதாவது எந்த இடத்தை நான் உங்களுக்கு தருவேன், எந்த இடத்துல நீங்கள் போய் தாபரிப்பீர்கள் என்று இடத்தை குறித்து சொன்ன அந்த காலகட்டத்திற்கான உடன்படிக்கைகளில் முழுமையாக இஸ்ரேல் தேசம் பெறுகிறது. சரி, இந்த புத்தகத்தில் கவனிக்க வேண்டிய குறிப்புகளை, ஆப்சர்வேஷன்ஸை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்கிறேன். மனாசே மன்னனின் ஆட்சியின் பிற்பகுதியிலே ஜெப்பனியா பிறக்கிறார். தேவ பயமுள்ள அரசரான எசேக்கியாவிற்கு ஜெப்பனியா கொள்ளுப்பேரன் என்பது சரி என்றால் அரச பரம்பரையின் ஒரே தீர்க்கதரிசி என்கிற தகுதியை ஜெப்பனியா பெறுகிறார். யூதாவின் பரபரப்பான அரசியல் மற்றும் மத வரலாற்றின் காலங்களில் சீர்திருத்தம் தொடர்ந்து வருகிறது. யோசியாவின் ஆட்சியின் போது நிகழும் சீர்திருத்தத்தில் ஜெப்பனியாவின் வலிமையான தீர்க்க தரிசனம் ஒரு காரணியாக இருந்தாலும் இது வெளிப்புற மாற்றத்தை உருவாக்கும் புத்துயிர் என்று நாம் சொல்லலாம். ஆனால் தேசத்தின் குணாதிசயமான ஊழலின் உள்ளான இதயத்தை இது முழுமையாக அகற்றவில்லை. மீண்டும் அதை படிக்கிறேன். யோசியாவின் ஆட்சியின் போது நிகழும் சீர்திருத்தத்தில் ஜெப்பனியாவின் வலிமையான தீர்க்க தரிசனம் ஒரு காரணியாக இருக்கலாம். இது வெளிப்புற மாற்றத்தை உருவாக்கும் புத்துயிர். ஆனால் தேசத்தின் குணாதிசயமான ஊழலின் உள்ளான இதயத்தை முழுமையாக இது அகற்றவில்லை. கர்த்தருடைய நாள் நியாய தீர்ப்பு நாளில் பாவத்தின் தீங்கான தன்மை கையாளப்படும் என்று ஜெப்பனியா தனது செய்தியை மீண்டும் மீண்டும் தன்னுடைய மக்களுக்கு வலியுறுத்தினார். இஸ்ரவேலும் புறஜாதியான அண்டை வீட்டாரும் தேவனுடைய கோபத்தின் நசுக்கும் கரத்தை விரைவில் அனுபவிப்பார்கள் என்று ஜெப்பனியா அறிவிக்கிறார். ஆனால் தண்டனை செயல்முறை முடிந்த பிறகு மேசியாவின் மூலம் ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்றும் அது நிமித்தம் தேவனை மக்கள் புகழ்வதற்கும் பாடுவதற்கும் அது காரணமாக அமையும் என்றும் அவர் சொல்கிறார். ஜெப்பனியா தனது தீர்க்க தரிசனத்தை ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய அமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் ஜெப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் என்று தனது தீர்க்க தரிசனத்திற்கான காலத்தை முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே மிக தெளிவாக அவர் விளக்கி எழுதுகிறார். சரித்திரத்தை எப்படி எழுதுறாங்க பாருங்க, தெளிவாக கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கும்படி தான் குறிப்பிடுகிற வசனத்தை வார்த்தைகளை சரித்திர ரீதியாக துல்லியமாக அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி எழுதுறாரு பாருங்க, நான் மீண்டும் அதை சொல்லுகிறேன். ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய ஆமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் ஜெப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். தன்னுடைய அப்பா யாரு, தாத்தா யாரு, கூட்டனார் யாரு என்று சொல்லி மிக தெளிவாக அதை அவர் விவரித்து அவர்கள் அவர்கள் இருந்த காலத்திலே ராஜாவாக யார் இருந்தது, எந்த நாட்டிலே அவர் ராஜாவாக இருந்தார் என்று காலங்களை தெளிவாக குறிப்பிடுகிறார். அந்த ராஜா யோசியா என்னும் அந்த ராஜா தனது 8வது வயதில் யூதாவின் ராஜாவானவர். 16 வயதிற்குள் அவருடைய இதயம் தேவனிடத்திற்கு திரும்ப தொடங்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். 2 சீர்திருத்தங்கள் அவருடைய காலங்களில் நடந்தன. முதல் சீர்திருத்தம் என்ன என்று சொன்னால் அவரது ஆட்சியின் 12வது ஆண்டில் நடந்தது. 626 கிமுவிலே அது நடந்த காலம். அது 2 நாளாகும புத்தகம் 34 அதிகாரம் 3-7 வசனங்களும் முடிய நாம் அதை பார்க்க முடியும். அந்த யோசியா ராஜா என்னவெல்லாம் செய்தான் என்றால் பாகாலின் பலிபீடங்களை எல்லாம் தகர்த்து போட்டான், இடித்து நொறுக்கினான்.
அந்நிய தூப பீடங்களை அவன் அழித்து போட்டான். கள்ள தீர்க்கதரிசிகளின் எலும்புகளை அவர்களுடைய பலிபீடங்களிலேயே எரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அஷரீம் அதாவது செதுக்கப்பட்ட படங்கள் மற்றும் உருக்கி உருவாக்கின சிலைகள், உருக்கிய படங்கள் துண்டுகளாக உடைத்தெறிந்தான் என்று பார்க்கிறோம். 6 ஆண்டுகள் கழித்து 622 கிமு அதிலே ஆசாரியன் இல்கியா தேவாலயத்திலே நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடித்த போது யோசியாவின் 2வது சீர்திருத்தம் தூண்டப்பட்டது. அதை 2 நாளாகவும் 34ஆம் அதிகாரத்திலிருந்து 35ஆம் அதிகாரம் 19வது வசனம் கூட நாம் பார்க்க முடியும். தேசம் எவ்வளவு சீரழிந்தது என்று இந்த வசனங்களிலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதாவது வேதாகமமே அவர்கள் கையில இல்லையா, காணாமல் போயிருந்ததாம். ஆசாரியன் இல்கியா தேவாலயத்தை சுத்தம் பண்ண பொழுது நியாயப்பிரமாண புத்தகத்தை அங்கு கண்டுபிடிக்கிறார். அப்போ சட்டங்கள் எழுதப்பட்ட புத்தகங்களே இல்லாமல் தொலைந்து போய் அந்த ஜனங்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள். அங்கு ஆலயம் இருந்தது, அங்கு தொழுது கொண்டார்கள், பலிகளை செலுத்தினார்கள், காணிக்கைகளை கொடுத்தார்கள், ஆசாரியர்கள் வந்தார்கள் போனார்கள், பிரசங்கம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அங்கு என்ன இல்லைன்னா நியாயப்பிரமாண புத்தகமே இல்லை. அப்போ இஷ்டத்துக்கு தங்களுக்கு தோன்றின எல்லா சட்டங்களையும் அவன் சொல்லி இருந்து அவர்களை மக்களை கெடுத்து போட்டிருந்திருக்கிறார்கள். ஆலயத்தை சுத்தம் பண்ணும் பொழுது இந்த புக்கை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் புக்கில் எழுதி இருக்கிறது போல அவர்கள் கீழ்ப்படிய துவங்கினார்கள். இப்போ அந்த காலகட்டத்தை அப்படியே நம்முடைய காலகட்டத்தை ஒப்பிட்டு பாருங்கள். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 5 பைபிள் இருக்கும், 4 பைபிள் இருக்கும். பைபிளை வந்து திறக்கிறது கிடையாது, எடுத்து படிக்கிறது கிடையாது. ஆனால் பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு, அதை அப்படியே கேட்டுக்கிட்டு பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது. நிறைய பேர் பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு கூட சோம்பேறித்தனம். பைபிள் எடுத்துகிட்டு வந்தால் யாராவது ஊரில் ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிக்கிடுவாங்க, அல்லது பைபிள் எடுத்துகிட்டு போனால் வந்து அதை ஏன் தூக்கிட்டு அங்கே சபை கட்டடங்களில் வந்து பைபிள் வச்சுருப்பாங்க, அதில் ஒன்று எடுத்துக்கலாம், இல்லை அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுடைய தலையை நீட்டி பார்த்துக்கலாம். ஆனால் அதை தூக்கிட்டு வர சோம்பேறித்தனம். அதை தூக்கிட்டு வர முடியலைன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் தேவன் அதை கூட உங்களால் தூக்கிட்டு வர முடியலைன்னா பைபிள் படிக்க உங்களுக்கு முடியாத பட்சத்தில் அந்த ஒரு சின்ன கஷ்டத்தை கூட உங்களால் சுமக்க முடியலைன்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைப்பார் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? எப்படி வாழ்க்கை சீர்படும்? எப்படி குடும்பம் சரியாகப்படும்? எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? பைபிளை படிக்க ஆர்வம் இருக்கணும், வசனங்களை படிக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அதன்படி செயல்பட வேண்டும். நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம், கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிறோம். நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை புரிந்து உணர்ந்து செயல்படுத்தி நம்முடைய வாழ்வில் அதை சீர்படுத்தும் பொழுது குடும்பம் சீர்படும். மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சீராக வாழ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் எத்தனை முறை பைபிள் படித்தாலும், எத்தனை முறை அல்லேலூயா சொன்னாலும், எத்தனை முறை நீங்கள் வந்து ஜெபம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. சீர்பட வேண்டும், வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். சுய விருப்பங்களை இருதயத்திலே வைத்து கொண்டு எவ்வளவு முறை நாங்கள் தேவனே தேவனே அப்பாவே பிதாவேன்னு உருக்கி ஊறினாலும் பிரயோஜனம் இல்லை. சீர்திருத்தம் அவசியம். ஆகவே நம்முடைய வாழ்வை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் மத்தியில நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருந்தது அவர்கள் கண்டுபிடித்தார்கள், உடனடியாக கீழ்ப்படிந்தார்கள். நம்முடைய வாழ்விலே முழு வேதாகமும் கையில இருந்தாலும், வீடுகளிலே அத்தனை இருந்தாலும், படிக்கிறதற்கோ அல்லது படித்தால் மனம் திரும்புவதற்கோ நமக்கு நேரம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும். ஜெப்பனியாவின் தீர்க்க தரிசனம் 630 கிமு மற்றும் 625 கிமுக்கு இடையிலே நிகழ்ந்ததாக இன்னும் துல்லியமாக நாம் தேதியிட முடிகிறது. மனாசே மற்றும் அம்னோனின் பொல்லாத ஆட்சிகள் 55 ஆண்டுகள் நடந்த அந்த காலங்களிலே யூதாவின் மீது அவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதால் மீளவே இல்லை என்று நாம் பார்க்க முடிகிறது. யோசியாவின் சீர்திருத்தங்கள் வெளிப்படையாக
மிக குறைவாகவே வந்தது, அதுவும் கால தாமதமாகவே வந்தது. அதாவது அபரிதமாக இல்லை, குறைவாக இருந்தது, கால தாமதமாகவும் வந்தது. மேலும் யோசியா மறைந்த உடனேயே மக்கள் மீண்டும் தங்கள் விக்கிரக வழிபாட்டிற்கும் போதனைக்கும் திரும்பி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எரேமியா மற்றும் ஆபகூக்கின் சம காலத்தவராக யூதாவிற்கு 11 மணி நேர தீர்க்கதரிசிகளில் ஜப்பனியாவும் ஒருவர். யூதா தேசத்திற்கு தீர்க்க தரிசனங்களை எச்சரிப்பு சொன்னதான கடைசி தீர்க்க தரிசன காலங்களிலே கடைசி வேளை, த 12th hour என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்லுவோம், லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அதுபோல இந்த எரேமியா மற்றும் ஆபகூக்கின் சமகாலத்தில் வாழ்ந்த ஜப்பனியாவும் யூதா தேசத்திற்கு கடைசி நேர தீர்க்க தரிசிகளிலே ஒருவராய் இருந்தார். கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படும் பொழுது அதை நாம் கவனிக்க வேண்டும். ஜெப்பனியா கர்த்தருடைய நாளை பற்றி விவாதித்து யூதா மற்றும் தேசங்கள் மீது வரவிருக்கும் நியாய தீர்ப்பு நாளை விவரிக்கிறார். இப்ப கர்த்தருடைய நாள் அப்படின்னா நம்ம புதிய ஏற்பாட்டுல கர்த்தருடைய நாள் என்று எதை சொல்கிறோம், ஞாயிற்றுக்கிழமையை சொல்கிறோம். இந்த இடத்துல ஜெப்பனியா புத்தகத்திலே கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகிறது ஞாயிற்றுக்கிழமையை குறிப்பதல்ல, நியாய தீர்ப்பு நாளை குறிக்கிறது. அதாவது இனி வரவிருக்கிற நம்முடைய காலகட்டங்களிலே இனி வர இருக்கிற நியாய தீர்ப்பு நாளை குறிக்கவில்லை, அவர்கள் காலங்களிலே தேவன் அவர்களுடைய பாவத்திற்கு நியாயத்தை தீர்ப்பதற்கு ஒரு நாளை குறித்திருக்கிறார். நீங்கள் அழிய போகிறீர்கள், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவத்திற்கு தண்டனையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது என்று சொல்லுகிற அந்த நாளே கர்த்தருடைய நாள் என்று ஜெப்பனியா புத்தகம் தெரிவிக்கிறது. தேவன் பரிசுத்தமானவர் உலகில் உள்ள அனைத்து தேசங்களையும் அவருக்கு முன்பாக கணக்கில் கொண்டு அவருடைய நீதியை நியாயப்படுத்த வேண்டும். இறையாண்மை உள்ள தேவன் தனது சொந்த மக்களை மட்டுமல்ல முழு உலகத்தையும் நியாயம் தீர்ப்பார். அவருடைய அதிகாரத்திலிருந்தும் ஆதிக்கத்திலிருந்தும் எவருமே தப்ப முடியாது. இறைவனின் நாள், கர்த்தருடைய நாள் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும். யூதா மற்றும் ஜெப்பனியா 2:14-15 குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தேசங்களுக்கும் அந்த நாள் ஏற்கனவே ஒரு வகையில வந்துவிட்டது. ஆனால் பூமி முழுவதும் நியாயம் தீர்க்கப்படும் ஒரு எதிர்கால அம்சம் இன்னும் இருக்கிறது என்று சொல்கிறார். ஜெப்பனியா புத்தகம் யூதாவுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் மனம் திரும்புவதற்கான அழைப்பாகவும் எழுதப்பட்டுள்ளது. 2:3 தேவன் மக்களை காப்பாற்ற விரும்புகிறார், ஆனால் அவர்களோ இறுதியில் அவரை நிராகரிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இதே செய்தியை இந்த காலத்திலும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு சீர்கெட்டு கிடக்கிறது, எந்த அளவிற்கு ஜனங்கள் தவறான உபதேசத்திலே முழுகி இருக்கிறார்கள், தவறு என்று தெரிந்தும் தங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர முடியாமல் சிக்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே மீண்டும் ஒரு முறை இந்த தீர்க்க தரிசன புத்தகம் நமக்கும் அது எச்சரிக்கையாக சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய நாள் என்கிற நியாய தீர்ப்பு நாள் நமக்கும் வரப்போகிறது, வெகு விரைவிலே வரப்போகிறது. அதற்கு முன்பதாக நம்முடைய சீர்திருத்தங்களை தேவன் எதிர்பார்த்து எச்சரிக்கையாக நமக்கு நிருபங்கள் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அயோக்கியத்தனம் என்று சொன்னாலும் சபைகளிலே தங்களை பெண்களாக இருக்கிறவர்கள் ஆண்களுக்கு முன்பதாக போதிப்பது தவறு என்று தெளிவாக சொல்லியிருந்தாலும் அதை கேட்பதற்கு கீழ்ப்படிவதற்கு மனமில்லாமல் பெண்கள் எத்தனை பேர் ஆண்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அது தவறு. தொழுகையிலே இசைக்கருவியை பயன்படுத்துவது தவறு. தொழுகையிலே பயபக்தியோடு தேவனை தொழுது கொள்ளாமல் முயோ முயோ என்று கதறி கூப்பாடு போட்டு புரியாத வார்த்தைகளினாலே பேசுகிறது தவறு. கூச்சல் குழப்பம் போடுவது தவறு. தொழுகையிலே டான்ஸ் ஆடுவது தவறு. இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். வாரந்தோறும் கர்த்தருடைய பந்தியை கடைபிடிக்காமல் தங்களுடைய இஷ்டத்திற்கு கர்த்தருடைய பந்தியை பிடிப்பதும் தங்களுடைய விருப்பத்திற்கு
ஏற்றார் போல அதை நடத்துவதும் தவறு. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லிக்கொண்டே அடுக்கிக்கொண்டே போகலாம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுப்பது தவறு. ஞானஸ்நானத்திற்கு பின்புதான் ரட்சிப்பு வருகிறது. இதை கேட்டுக்கொள்ள கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சரியான உபதேசத்தை இன்னும் கேட்கவில்லை. ஞானஸ்நானம் எடுத்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். சிறு குழந்தையிலேயே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டு ஏமாற்ற விடாதீர்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவனாகி, அதாவது கர்த்தருடைய வசனத்தை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிடுவதல்ல, விசுவாசத்தை அறிக்கையிட்டு நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். இவைகளெல்லாம் அடிப்படையான காரியங்கள். இதை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள், அதை சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாள் நமக்கு சமீபமாய் இருக்கிறது. செப்பனியா புத்தகத்திற்கு வருவோம். செப்பனியா புத்தகத்திலே கர்த்தருடைய நாள் என்று சொல்கிற அந்த நாள் அவருடைய தீர்ப்பு பெரியதாக இருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் தேவன் தனது மக்களுக்கு நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் எதிர்கால நாளையும் அவர் வாக்களித்திருக்கிறார். கோபமும் கருணையும் கடுமையும் இரக்கமும் தேவனுடைய தன்மையில் தனித்தனியாக இருக்கவே முடியாது. நம்ம தமிழ் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கிற கைதான் அரவணைக்கும் என்று சொல்லி. காரணம், அன்பு இருக்கிறது. தேவன் நம் மீது அன்பா இருக்கிறார். அதனாலதான் இவ்வளவு நாள் பொறுத்திருக்கிறார், இவ்வளவு நாள் எச்சரிக்கை செய்தி அனுப்பி கொண்டே இருக்கிறார், சொல்லிக்கொண்டே இருக்கிறார், செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். திருந்துவீர்களா 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 என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன? அவர் அன்பு நிறைந்த ஒரு தேவன். ஆனால் கீழ்ப்படியவே மாட்டோம் என்று தீர்மானமாக இருக்கும் பொழுது தண்டனைக்கு யார் தப்பித்துக் கொள்ள முடியும்? புத்தகத்தினுடைய சுருக்கத்தை நாம் இப்பொழுது சொல்கிறேன். மொத்தத்திலே ஜப்பனியா கர்த்தருடைய வரவிருக்கும் நாளை பற்றிய ஒரு கடுமையான மற்றும் தீவிரமான எச்சரிக்கையின் புத்தகமாக இதை நாம் பார்க்க வேண்டும். பாவத்தின் மீது தேவனுடைய கோபத்தின் காரணமாக யூதாவையும் அதன் மக்களையும் பாழாக்கி இருள் தாக்குகிறது என்று கடினமாய் அதை சொல்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பதஷ்டம், பதற்றத்தோடு இருக்கிறார்கள். மாளிகையில குடியிருந்தவர்கள் ஒரு சன பொழுதிலே எல்லாவற்றையும் இழந்து, வீடுகளை இழந்து, தெருவில் வந்து அடுத்த வேளை ஒரு தண்ணீர், ஒரு கிளாஸ், ஒரு சொட்டு தண்ணீர் வாயிலே கிடைக்காமல் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கதறுகிறார்கள். தன் கண் முன்னதாக தன்னுடைய மனைவியும், தன் கண் முன்னதாக தன்னுடைய கணவனும், தன் கண் முன்னதாக தன்னுடைய பிள்ளைகளும் இறக்கிறதை, துடிக்கிறதை அவர்கள் பார்த்து கொண்டு ஐயோ என்று அடிக்கிறார்களே, அடித்துக் கொள்கிறார்களே, மார்பிளை அடித்துக் கொள்கிறார்களே. காரணம் என்ன? கீழ்படியாமையா? நினைத்து பாருங்கள். கர்த்தருடைய நாள் யூதாவிற்கு வந்த பொழுது மனம் திரும்பாதவர்கள் அப்படியே பாழாக்கி போனார்கள். அவர்களுடைய வாழ்விலே இருள் தாக்கினது. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பூமிக்கு உரிய சுகத்தை தேவன் இந்த கிறிஸ்தவ யுகத்திலே வாக்களிக்கவில்லை. நமக்கு நிச்சயமாய் துன்பம் வரும், நிச்சயமாய் நமக்கு பிரச்சனைகள் வரும், நிச்சயமாய் நமக்கு வேதனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் பூமிக்குரியதை குறித்து கிறிஸ்தவம் பேசுவதை காட்டிலும் நித்திய ஜீவனை குறித்து நமக்கு வாக்களிக்கிறது. இங்கு நாம் கஷ்டப்படுகிறோம், இங்கு நாம் உத்தமமாய் வாழ்கிறோம், சத்தியத்திற்குள்ளே வாழ்கிறோம், அதற்கான பலன் நிச்சயமாய் நமக்கு மறுமையிலே உண்டு என்பதை மிக தெளிவாக தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஜெபனியா அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த கர்த்தருடைய நாள், அந்த தீர்ப்பிற்கு பின் சிறந்த காலத்தை அவர் பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும். அதைத்தான் நான் இப்பொழுது சொன்னேன். நம்முடைய வாழ்விலும் தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் வாழும் பொழுது, சத்தியத்திற்கு கீழ்பட்டு உடன்பட்டு அப்படியே நாம் வாழும் பொழுது, ஒருவேளை நம்மை உலகம் பகைக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்வு மரணத்திற்கு பின்பான நித்திய வாழ்வு மிக செழிப்பாய், சந்தோஷமாய், சிறந்த காலத்தை நாம் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். புத்தகம் தேவனுடைய அறிவிப்புடன் இவ்வாறு தொடங்குகிறது. முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல பாருங்க, தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று
துவங்குகிற இந்த புத்தகம் எப்படி முடிகிறது என்று சொன்னால், 3:20 அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற வாக்குறுதியோடு இந்த செப்பனியா புத்தகம் முடிகிறது. புத்தகத்தில் 2 முக்கிய பிரிவுகள் இருக்கிறது. 1:1 3:8 முடிய கர்த்தருடைய நாளில் நியாய தீர்ப்பு என்ற தலைப்பிலே முதல் பிரிவையும், 2 3:9 20 முடிய கர்த்தருடைய நாளில் ரட்சிப்பு என்ற 2 பகுதியையும் நாம் பார்க்க முடியும். 1 பகுதியிலே உள்ள சாராம்சத்தை பட்டியலிடுகிறேன். கர்த்தருடைய நாளில் நியாய தீர்ப்பு, அதாவது 1:1 3:8 மனிதர்களின் பாவங்களின் காரணமாக முழு பூமியின் மீதும் தேவனின் வரவிருக்கும் நியாய தீர்ப்பின் அற்புதமான அறிக்கையுடன் தீர்க்க தரிசன உரை துவங்குகிறது. 2:3 அந்த ஆரம்ப அறிக்கைக்கு பிறகு செப்பனியா யூதாவின் தீர்ப்பில் கவனம் செலுத்துகிறார். 4:18 அது வரவிருக்கும் சில குற்றங்களை பட்டியலிடுகிறார். பாகால் மற்றும் இயற்கையின் வழிபாட்டை ஊக்குவிக்கும் விக்கிரக ஆராதனை பூசாரிகளாலே யூதா மாசுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் அதன் அதிகாரிகள் முற்றிலும் ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தருடைய நாள் சமீபமாக உள்ளது. அது இவ்வாறாக கீழ்வருவனவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. எப்படியா இருக்கும் என்றால், கர்த்தருடைய நாளானது பயங்கரமானதாகவும் பாழாக்குகிறதாகவும் துன்பம் வருத்தலுமாய் அந்த கர்த்தருடைய நாள் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ல நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி. ஐயோ என்று கொஞ்ச நேரம், ஒரு 5 அந்த போர் காட்சிகளெல்லாம் நீங்க பார்க்கணும். அது அவர்களுடைய வாழ்வில் எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டும் ஜப்பானிய காலத்தில் யூதர்கள், யூதா ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. பயங்கரமாய் வந்தது, பாழாக்கி போட்டது, துன்பத்தை கொண்டு வந்தது, அழிந்து போனார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அதே எச்சரிப்பின் செய்தி நிருபங்களிலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய நாள், அவருடைய வருகைக்கு முன்பதாக மனம் திரும்ப வேண்டும். கிறிஸ்தவன் என்ற பெயரை சொல்லி கொண்டு மரியாதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனை விட்டுவிட்டு மனிதர்களை வணங்கின விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தேவனுக்கு முன்பதாக அருவறுப்பானவர்கள் என்று சொல்கிறது. வேதாமத்தை தூக்கி கொண்டே தவறுகளை செய்வது, வேதாமத்தை வைத்து கொண்டே தவறாய் போதிப்பது, இது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு காரியம். நாம் மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தின் கீழே இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் ஜப்பானிய காலத்திலே உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்திற்கு ஒப்பாக நமக்கும் கிறிஸ்துவனுடைய வருகையின் போது அது நடக்கும். ஆனால் அவர்களுக்கு சொன்ன அந்த வாக்குறுதி கீழ்ப்படியாதவர்களுக்கு, நமக்கு அதே போல கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நித்திய நித்தியமாக நமக்கு அழிவை பாதாளத்திலையும் நரகத்திலையும் காத்து கொண்டிருக்கிறது. கீழ்ப்படிந்து நாம் மனம் திரும்பி சத்தியத்தின்படி வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் நித்திய நித்திய காலமாய் பரதேசிலேயும் பின்பு நியாய தீர்ப்புக்கு பின்பு பரலோகத்திலும் சந்தோஷமாய் வாழ்வதற்கான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும், அந்த ஜப்பானிய புத்தகத்திற்கு நான் மீண்டும் வருகிறேன், இருப்பினும் தேவன் தம்முடைய கிருபையால் வரவிருக்கும் பேர் அழிவை தவிர்க்க மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி கொள்ளுமாறு தம் மக்களை கேட்டுக்கொள்கிறார் என்று 2:3 அதைத்தான் இப்பொழுது நான் சொன்னேன். ஜப்பானிய புத்தகத்தையும் இந்த காலத்தின் நாட்களில் இருக்கிற செயல்பாட்டுகளையும் நான் ஒப்பிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகிறேன். தேவன் இன்றைக்கும் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டு கொண்டே வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். யூதாவை சூழ்ந்திருக்கும் தேசங்களின் மீது வரவிருக்கும் தேவனின் நியாய தீர்ப்பை ஜப்பானிய அறிவிக்கிறார். 2:14-15 அவர் 4 திசைகளிலும் அவர் பார்க்கிறார். எப்படி என்று சொன்னால், மேற்கிலே பாலஸ்தீனம், கிழக்கிலே மோவாப் மற்றும் அம்மோன், தெற்கிலே எத்தியோப்பியா, வடக்கிலே அசிரியா என்று 4 திசைகளிலும் அவர் அதை அறிவிக்கிறார், பார்க்கிறார்.
பின்னர் அவர் தேவனின் நடவடிக்கைகளின் மையமான எருசலேமின் மீது கவனம் செலுத்துகிறார். 3:7 இரண்டு விஷயங்களிலே எருசலேமின் தன்மை வெளிப்படுகிறது, ஆன்மீக கிளர்ச்சி மற்றும் தார்மீக துரோகம் என்று இரண்டு காரியங்களிலே எருசலேமின் தன்மை வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். செப்பனியா 3:2 அது சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை என்று மிக தெளிவாய் சொல்கிறார். இதை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு சொல்லுங்க, எவ்வளவு சொல்லுங்க, எவ்வளவு சொல்லுங்க, நம்ம குரூப்பை விட்டு வெளியே போயிடுவாங்களே ஒழிய மனம் திரும்ப மாட்டாங்க. நீங்க குரூப்ல இருக்கணும்னு சொல்லவே இல்லை. நீங்க குரூப்ல இருங்க, குரூப்ல இல்லாம போங்க. நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம் சொல்லியிருந்தால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமே. அதை விட்டு விட்டு சத்தி என்னுடைய வார்த்தை அல்ல, வேதாமத்தை ஒப்பிட்டு பாருங்க. வேதாமம் என்ன சொல்லுகிறது அதை ஒப்பிட்டு பாருங்க. அதை விட்டு விட்டு தங்களுக்கு இஷ்டமான குரூப்ல போய் சேர்ந்து கொண்டு தங்களை சேர்ந்து தட்டி கொடுக்கிற இடத்துல இருந்தால் கடைசியாக என்ன நடக்கும்? அழிவு எப்படி அந்த யூதாவிற்கு வந்ததோ அது போல நமக்கும் வந்துவிடுமே. அதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். அந்த வசனத்தை நான் மீண்டும் பாருங்க, 3:2 அது சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, கடிந்து கொள்ளுதல ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரை நம்பவில்லை, தன் தேவனிடத்தில் சேரவில்லை என்று எருசலேமை குறித்து அவர் சொல்கிறார். இன்றைக்கு உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு சவாலை வைக்கிறேன். ஒப்பிட்டு பாருங்கள், எந்த இடத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? 2 ஜெப்பனியா புத்தகத்திலே 3:9 20 கர்த்தருடைய நாளில் ரட்சிப்பு என்ற அந்த பகுதிக்கு நாம் தலைப்பிட முடியும். 3:8 அனைத்து தேசத்தின் நியாய தீர்ப்பின் விரிவான அறிக்கைக்கு பிறகு ஜெப்பனியா தனது புத்தகத்தின் எஞ்சிய துணியை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இதுவும் கர்த்தருடைய நாளின் ஒரு அம்சமாகும். தேசம் சுத்திகரிக்கப்படும், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் என்று 3:9-10 இஸ்ரவேலின் மீதியானவர்கள் மீண்டும் சேகரிக்கப்பட்டு மீட்கப்படுவார்கள், மீட்டெடுக்கப்படுவார்கள் என்று 3:11-20 சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்கள் மீட்பரில் மகிழ்வார்கள், அவர்கள் அவர் தேவன் அவர்கள் நடுவில் இருப்பார் என்று சொல்கிறார். ஜெப்பனியா புத்தகமானது துவக்கத்திலே உருவ வழிபாட்டை குறித்தும் கோபத்தை குறித்தும் தீர்ப்பை குறித்து துவங்கி துவக்கத்திலும் முடிவிலே உண்மையான வழிபாடு எது என்றும் மகிழ்ச்சி எது என்றும் ஆசீர்வாதம் எப்படி என்றும் முடிவடைகிறதா இருக்கிறது. துவங்கும் பொழுது கடினத்தையும் குற்றத்தை உணர்த்துகிறதாகவும் முடிவிலே அதற்கான தீர்ப்பும் நியாய தீர்ப்பும் சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் முடிகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் கூடிய விரைவிலே அடுத்த புத்தகமான ஆகாய புத்தகத்திலே உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.